அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அரவிந்தர் அன்னை அருள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, மது அருந்திய தாத்தாவும் மீதி இருந்த மதுவை தவறுதலாக அருந்திய 5 வயது பேரனும் மரணம். அதற்கான காரணம் என்ன? தொடர்ந்து காணொளியை உள்ளே சென்று பார்க்கலாம் மேலும் விவரங்களுக்காக. தயவுசெய்து அன்பர்களே, இந்த காணொலியை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொலிக்கு உள்ளே போகலாம். அன்பர்களே, குளிர்பானம் என நினைத்து மதுவை குடித்த 5 வயது சிறுவன் மற்றும் அந்த மதுவை வாங்கி வந்த சிறுவனின் தாத்தா அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் வேலூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் திருவலம் அருகே உள்ள திருப்பாக்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் செந்தூர பாண்டியன், விஜயா தம்பதியினர். இவர்களுக்கு ருத்தேஷ் என்ற 5 வயது மகன் உள்ளார். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சிறுவன் ருத்தேஷின் தாத்தா சின்னசாமி 62 வயதாகிறது வீட்டில் மது அருந்தியுள்ளார். பிறகு பாட்டிலில் மீதமிருந்த மதுவை அப்படியே வைத்துவிட்டு தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது வீட்டில் கவனக்குறைவாக தாத்தா வைத்திருந்த மது சிறுவனின் கண்ணில் பட்டுள்ளது. பிறகு பேரன் ரித்தேஷ் அதை குளிர்பானம் என நினைத்து அந்த மதுவை குடித்துள்ளார். மதுவை குடித்தவுடன் சிறுவனுக்கு புறையேறி மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்ட குடும்பத்தினர் முதியவரை கடுமையாக திட்டிவிட்டு சிறுவனை கவனித்து உள்ளனர். மறுபுறம் முதியவர் சின்னசாமி மயங்கி விழுந்து கீழே விழுந்துள்ளார். சிறுவனுக்கும் மூச்சு திணறல் விடாமல் நீடித்ததால் உடனடியாக ருத்தேஷ் மற்றும் சின்னசாமி ஆகிய இருவரையும் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் முதியவர் சின்னசாமி ஏற்கனவே உயிர் இழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துவிட்டனர். சிறுவன் ருத்தேஷின் உடல்நிலை மோசம் அடையவே மேல் சிகிச்சைக்காக அவரை வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு மாற்றினர். அங்கு சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் அவர் உயிரிழந்தார். மதுவை உட்கண்ட நிலையில் தாத்தா மற்றும் பேரன் இருவரும் அடுத்தடுத்து உயிரிழந்த குறித்து வேலூர் திருவலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இது பற்றி காவல்துறையினர் கூறும்பொழுது, இந்த சம்பவத்தில் தாத்தா மற்றும் மகள் வழி பேரன் இருவரும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த முதியவருக்கு ஏற்கனவே இதய கோளாறு உள்ளது. ஆனாலும் அவர் மது அருந்துவதை வழக்கமாக கொண்டுள்ளார். சம்பவம் நடைபெற்ற அன்று டாஸ்மார்க்கில் வாங்கிய மதுவை முதியவர் வீட்டில் அருந்துவிட்டு மீதமிருந்த கொஞ்சம் மதுவை பாட்டிலோடு வைத்துள்ளார். இதை பேரன் குளிர்பானம் என்று நினைத்து அருந்தியதால் புறையேறி தொடர்ந்து இருமல் வந்து கொண்டிருந்தது. இதனால் முதியவரை வீட்டில் இருந்தவர்கள் திட்டியுள்ளனர். இதற்கிடையில் பேரன் நிலையை பார்த்த அதிர்ச்சியில் முதியவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. பிறகு இருவரையும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து உள்ளனர். இதில் தாத்தா மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்து விட்டார். மேலும் பேரன் மருத்துவமனையில் உயிரிழந்து விட்டார். தற்போது வந்துள்ள உடற்கூறாய்வு அறிக்கையில் முதியவர் மாரடைப்பால் உயிரிழந்து விட்டார் எனவும், பேரன் மது உட்கொண்டதால் ஏற்பட்ட தொடர் புரை காரணமாக உயிரிழந்துள்ளார் என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் நடந்த சம்பவத்தை தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், வேலூர் மாவட்டம் திருவலத்தில் தவறுதலாக மது குடித்த குழந்தையும் தாத்தாவும் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. மது கொடுமையிலும் கொடுமை. இந்த கொடுமைக்கு முடிவே இல்லையா? மதுக்கடைகள் மூடப்படுவது எப்போது? மக்கள் நிம்மதியாக வாழ்வது எப்போது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அன்பு தமிழ் செல்வங்களே, இந்த காணொலி வழியாக குளிர்பானம் நினைத்து மதுவை கொடுத்த 5வது சிறுவனும் மற்றும் அந்த மதுவை வாங்கி வந்த சிறுவனின் தாத்தாவும் உயிரிழந்த சம்பவத்தை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள். மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்களின் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ரத்னவடிவேல் பழனி, அரவிந்தர் அன்னை அருள் சேனலில் இருந்து. இந்த காணொலியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.